நாட்டுக்கு அழைக்கும் கோட்டாண்மன். இலங்கையில் மாற்றமடையும் அடையாள அட்டை. மீண்டும் ராஜபக்சர்கள் மீண்டெழுவார்கள், நாடாளுமன்றத்தில் முழக்கம். அரசாங்க ஊழியர்களை பணிக்கு அழைப்பது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இனியொரு சந்தர்ப்பம் கிடைக்காது, செயல்முறை பரீட்சார்த்திகளுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே விரைவில் நாடு திரும்ப வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியை அடுத்து மக்கள் முன்னெடுத்த போராட்ட சம்பவம் வன்முறையாக வெடித்ததில் நாட்டை விட்டு ஜூலை 9 வெளியேறிய கோட்டாபய ராஜபக்சே ஒரு மாதத்திற்கு மேலாக வெளிநாட்டில் உள்ளார். ஜனாதிபதி மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் பிரவேசித்தும் வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி தற்போது மாலத்தீவு, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் வேறு நாடுகளில் வாழாமல் தாய் நாட்டிற்கு திரும்புமாறு மஹிந்த ராஜபக்சே விடுத்த கோரிக்கைக்கு கோட்டாபய ராஜபக்சேவிடம் இருந்து உறுதியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. அதேவேளை கோட்டாபய இலங்கையில் வாழ்வதற்கு எந்தவித பாதுகாப்பின்மையும் இல்லை என பாதுகாப்பு தரப்பினர் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய இலங்கைக்கு வந்து சுதந்திரமாக இருப்பதை சாத்தியமாக்குங்கள் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் அதற்கு நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் எதுவும் கூறவில்லை எனவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. இளைஞர்களின் அடையாள அட்டை புதிய மாற்றங்களுடன் அறிமுகம் செய்யப்படவுள்ளது. அதற்கமைய பயோமெட்ரிக் தரவுகளை இணைத்து டிஜிட்டல் அடையாள அட்டை கட்டமைப்பை தயாரிக்கும் வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார். தற்போது தேசிய அடையாள அட்டை பெற பொருத்தமான தரவுகள் மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றது. பயோமெட்ரிக் தரவுகளில் இனிமேல் அடையாள அட்டைகளில் சேர்க்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக் தரவை சேர்த்து அடையாள அட்டையை வழங்க தொடங்குவோம். தற்போது இது இந்திய உதவியின் கீழ் உள்ளது. இப்போது அனைத்து விடயங்களும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்குமைய நாங்கள் அனைவரும் மீள்பதிவு செய்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். தீர்மானமிக்க காலப்பகுதியொன்று இல்லாவிட்டாலும் ராஜபக்சர்களுடன் மீண்டெழுந்து வருவோம் என களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபய் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட கொள்கை பிரகடனம் தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய நாட்டை விட்டு வெளியேறினார். எனக்கு பக்கத்து ஆசனத்தில் இருந்த நாமல் அமைச்சர் பதவியை விட்டு விலகினார். ஆனால் இன்னும் சிலர் ராஜபக்சர்களை கண்டு மிகவும் பயப்படுகின்றார்கள். நள்ளிரவில் கூட கண்வழித்து ராஜபக்சே என்று கனவில் கூட கூச்சலிடுகின்றார்கள். ஆனால் ஊஞ்சல் முன்பக்கம் சென்றால் பின்பக்கமும் வரும். நாம் அன்றும் இன்றும் நாளையும் நாங்கள் ராஜபக்சர்களுடன் இருக்கின்றோம். திகதியும் இல்லை, நேரமும் இல்லை, மீண்டும் எழுவோம் என்று மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்க ஊழியர்களை வாரத்தில் 5 பணிக்கு அழைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்களை அழைப்பது கட்டுப்படுத்தப்பட்டது. எனினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி ஓரளவுக்கு தணிக்கப்பட்டு பொது போக்குவரத்து சேவைகள் இயங்கி வருவதால் வாரத்தின் ஒவ்வொரு வேலை நாட்களிலும் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்கின்றனர். அதற்கமைய அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகளை வழமையாக முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதால் காலதாமதத்தை குறைக்கும் வகையில் வாரத்தின் 5 அரசாங்க ஊழியர்களை பணிக்கு அழைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு கடந்த ஜூலை 24 முதல் 1 காலத்திற்கு அரசு ஊழியர்களை அழைப்பதற்கு கட்டுப்பாடு விதிக்கும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. குறித்த கால அவகாசம் முடிவடைந்ததன் பின்னர் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு வாரத்தின் 5 அரசு ஊழியர்களை பணிக்கு அழைப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படவுள்ளது. எப்படி இருப்பினும் மாவட்ட மற்றும் பிரதேச செயலக மட்டத்திலான கடமை தேவைகளை கருத்தில் கொண்டு வாரத்தின் 5 பணிபுரிய உத்தியோகத்தர்களை அழைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட செயலாளர்களுக்கு ஏற்கனவே பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2021 உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியாத மாணவர்களுக்காக இந்த மாதம் 19 மற்றும் 20-21 ஆகிய திகதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் தினத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அதேவேளை அதற்கு மேற்படி 3 தவிர வேறு எந்த திகதியும் வழங்கப்பட மாட்டாது என அவர் அங்கு வலியுறுத்தியுள்ளார். மேலும் 2021 உயர்தர
நடுத்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாதம் இறுதி வாரத்திலோ அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்திலோ வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்பியை நாட்டுக்கு அழைக்கும் கோட்டாண்மன். இலங்கையில் மாற்றமடையும் அடையாள அட்டை. மீண்டும் ராஜபக்சர்கள் மீண்டெழுவார்கள், நாடாளுமன்றத்தில் முழக்கம். அரசாங்க ஊழியர்களை பணிக்கு அழைப்பது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இனியொரு சந்தர்ப்பம் கிடைக்காது, செயல்முறை பரீட்சார்த்திகளுக்கு முக்கிய அறிவிப்பு.